இப்போ பாருங்க, இந்த வந்து நகல் இது மத்திய அரசாங்கத்தின் ஒன்றிய அரசாங்கத்தினமிருந்து நமக்கு வந்திருக்கிற நகல். இதில் முதல் வரியே ஐ வுட் லைக் டு ரெஃபர் டு யுவர் லெட்டர் பர்னிஷிங் வியூஸ் ஆன் செவரன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்ஏபி 2020 அண்ட் ரெக்வெஸ்டிங் டு ரிவ்யூ தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று அவர் முதல் வரியாக தான் எழுதுறது. ஆக நாங்கள் லெட்டர்லாம் எழுதிட்டோம், அதில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அவங்க அந்த குறைபாடுகளெல்லாம் நீக்கிற மாதிரி சும்மா உப்பு விசப்பாணி மாதிரி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்களே தவிர, இந்த பதிலில் நான் காட்டின அந்த பதிலில் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவர்கள் முழுமையாக எந்த விதமான எதுவும் சொல்லவில்லை. அதனால்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த புதிய இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தமிழக அரசின் சார்பில் இல்லை என்று சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டு, தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் மூலமாக இன்று அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஒரு ஒன்றிய இணையமைச்சர் இதெல்லாம் பத்திரிகையில் படித்தாரோ டிவியில் பார்த்தாரோ தெரியாது. இவர் வந்து சும்மா வாயளவு இதெல்லாம் தவறான கொள்கை. இந்த இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே இது எழுப்பப்பட்டு இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அவர்கள் அந்த இந்தியை திணிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சொன்னதைப் போல அவர்கள் இந்த படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை இதிலே மிகவும் குறையும். ஏனென்றால் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஆகிய பள்ளி வகுப்புகளிலெல்லாம் அவர்கள் பொதுத்தேர்வு அதில் வச்சு பொதுத்தேர்வு வைத்து மார்க் போடுவது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இருக்கிறது. அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். +2 சிஸ்டம், 10+2, 10+2 10ஆம் வகுப்பு வரை இருக்கணும், அப்புறம் +2 சிஸ்டம், அது மட்டும் இருந்தால் போதும் என்று அவரும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆகவே இது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும். தமிழக ஆளுநரை மட்டும் நீக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அண்ணாவினுடைய கொள்கை அந்த காலத்திலிருந்தே ஆட்டுக்கு தாடி போல இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒன்று என்று அன்றிலிருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்று எந்த கூட்டாட்சி தத்துவம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையின் ஒற்றுமை காண்கிற இந்த நாட்டில் பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே இட் இஸ் எ செகுலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற நாடு என்ற அடிப்படையிலே தான் பிரியாமல் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார். எந்த மதத்திற்கும் நிபந்தனை. ஆனால் நேற்று அவர் பேசும்போது ஒரு கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசலாமா? அரசியலமைப்புக்கு உட்பட்டவர் தான், நாங்களே கூட அரசியலமைப்பிற்கு உட்பட்டவர்கள். அதை எடுத்து திருத்தம் கொண்டாடணும்னா பார்லிமெண்ட்டில் கொண்டாடணும், அங்கே தான் சட்டத்தை போட முடியுமே தவிர வெளியில் போய் நாம அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவதே எதிர்த்து பேசுவதே தவறாக பேசுவதே தவறு. ஆனாலும் அது சாதாரணமான ஆள் எப்படி ஒன்றாலும் பேசலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆளுநராக இருப்பவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமையாக மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு பதிலாக பல்வேறு நாடுகள் மதத்தின் அடிப்படையில் இருக்கின்றன, இந்தியாவும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? அது மாதிரி ஒரு குரலை சொல்லி ஒரு கவர்னர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நம்முடைய டிஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் நம்முடைய குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டார்கள். ஆகவே இங்கே மட்டும் இந்த கவர்னர் இல்லை, எங்கே வந்து இந்த பிரச்சனை இப்போ எங்கெங்கே வந்திருப்பார்கள்? எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் இந்த ஆளுநர் பிரச்சனையை ஆளுநரை கிளப்பிவிட்டு பிஜேபி சிந்தனைகளை தூண்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கேரளாவிலே நடந்தது, அதுதான் தமிழ்நாட்டிலே நடந்தது, அதுதான் வெஸ்ட் பெங்காலில் அந்த அம்மா மனிஷ் அம்மா மன்மோகன் அது திருடப்பட்டது. அதனால தான் அந்த கவர்னர் பெண் ஆகிட்டாரு, அவர் எதிர்த்ததுனாலே அவர் வயசு திருந்தான். அந்த மாதிரி யார் அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி உயரும். வெஸ்ட் பெங்காலில் அவர் எதிர்த்ததுனால அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டார். அந்த மாதிரி இவருக்கு என்ன என்ன நம்முடைய ஆளுநருக்கு நாமளும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்தோம்னா நாமளும் எதனா உயர் பதவிக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இது செஞ்சிருக்கலாம். இது எப்படி செஞ்சாலும் அது வேற விஷயம்.